அரவிந்த், மறுபடியும் எழக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஆர்டிகல் 368 அடிப்படையில் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கெல்லாம் அதில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க, பார்லிமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் மாற்றம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், இந்த போன்ற விஷயங்கள் இருக்குல்ல. இந்த கமிட்டியை கேபினெட் கமிட்டி ரிப்போர்ட் அப்ரூவ் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்காகவே அதை வந்து அது ஓவர் ஷேடோ பண்ண முடியுமா? இல்லை, அந்த ஆர்டிகல் 368 என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் மாநில அரசுகள் தொடர்பான சட்டங்களில் திருத்தம் செய்யப்படுகிறதோ, அதாவது அரசியல் சாசனத்தில் திருத்தங்கள் செய்யப்படுகிறதோ, அப்போது ஆர்டிகல் 368 பிரகாரம் எங்கெங்கெல்லாம் சட்ட திருத்தம் வருகிறதோ அப்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அதே போல் அந்தந்த மாநில அரசுகளின் சரிபாதி, அதாவது ஒன் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஷுட் ராட்டிஃபை த பில், அதுதாங்கிறது சட்ட, அதுதான் அந்த அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனால் இந்த கமிட்டியோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குன்னா, பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று வரும்போது மட்டும்தான் மாநில அரசுகளின் அதிகாரத்தில் தலையிடுகிறோம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை எடுத்துக்கொண்டால் அது மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் வராது. எனவே அதற்கு ஆர்டிகல் 368 பிரகாரம் தேவையில்லை, எனவே ஒன் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட சப்போர்ட் தேவையில்லை என்பதுதான் இந்த குழுவின் பரிந்துரையாக இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் அது இந்த குழுவின் பரிந்துரை நியாயமானதாகத்தான் இருக்கிறது. பட் அகெயின், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்பிரிட்டேஷன். இதனை மேலும் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை வந்து ஒரு நீதிமன்றத்தில் இதை வந்து சேலஞ்ச் பண்ண போது மட்டும்தான் நமக்கு அதுக்கான கிளியரான ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இதற்கு முன்பாக இந்த மாதிரி எந்த ஒரு சட்ட திருத்தமும் வந்தது கிடையாது. தான் முதல் முறையாக ஒரு சட்ட திருத்தம் வரப்போகுது, இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கோர்ட் தான், அட் த எண்ட் ஆஃப் த டே கோர்ட் தான் முடிவெடுக்க முடியும். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதாவது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை ஒன்றாக நடத்துவதற்கு மாநில அரசுகளுடைய ஒப்புதல் தேவை கிடையாது, நாடாளுமன்றத்தில் ஒரு சிம்பிள் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாக கொண்டு வந்து பாஸ் பண்ணால் போதும் என்பதுதான் இவர் இந்த குழுவின் பரிந்துரை. அதைத்தான் மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.